பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானு ரஹீம் அந்த பத்து இரவுகள் துல்ஹஜ் மாதத்தின் இரவுகள் இறைவன் அடியார்களுக்கு செய்த பேருபகாரம்தான் நன்மைகளை பெருக்கிக்கொள்ள வழிபாடுகளில் ஈடுபடும் பருவ காலங்களை ஏற்படுத்தியிருப்பது அதில் அடியார்கள் இறைவனை நெருங்க போட்டி போட்டுக்கொள்வர் இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய காலங்களில் துல்ஹ்ஜி மாத முதல் பத்து நாட்களும் ஒன்று இதில் அல்லாஹ் அடியார்களுக்கு அளப்பரிய நன்மைகளையும் வெகுமதிகளையும் வைத்துள்ளான் இத்தினங்களில்தான் யவுமு தர்வியா எனப்படும் துல்ஹஜ்ஜி எட்டாம் நாளும் அரஃபா நாளும் யவுமு நஹர் எனப்படும் பெருநாள் தினமும் உள்ளது இதன் மகத்துவத்தை உணர்த்த அல்லாஹ் இத்தினங்களின் மேல் சத்தியமிட்டு திருமறையில் இவ்வாறு கூறியுள்ளான் வைகரையின் மீதும் பத்து இரவுகளின் மீதும் சத்தியமாக மேலும் நபி நபிசல்லல்லாஹு செல்லும் அவர்கள் உலக நாட்களில் மிகச்சிறந்த நாட்கள் இந்நாட்கள் என பிரஸ்தாபித்துள்ளார்கள் மேலும் கூறினார்கள் துனியாவின் நாட்களில் மிகச்சிறந்தது இப்பத்து நாட்களாகும் அபு உஸ்மான் அந்நஹதி ரஹமத்துல்லாஹே அலகி அவர்கள் கூறுகின்றார்கள் செலவுகள் மூன்று வகை பத்து தினங்களை கண்ணியப்படுத்தி வந்தனர் ரமலானின் இறுதி பத்துகள் துல்ஹி மாதத்தின் முதல் பத்துகள் முஹர்ரம் மாதத்தின் முதல் பத்துகள் சரி இப்பத்து தினங்களை எப்படி வரவேற்க வேண்டும் இதற்கு பதிலாக நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறியதாக இபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு அனு அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸை எடுத்துக்கொள்ளலாம் அதில் நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இவ்வுலக நாட்களில் நல்லமல் புரிய அல்லாவுக்கு மிக விருப்பமான நாட்கள் இப்பத்து நாட்களை விட வேறொன்றுமில்லை என்று நபிசல்லாஹு செல்லம் கூறினார்கள் அப்போது நபித்தோழர்கள் இறைபாதையில் உயிர் தியாகம் செய்வதை விடவுமா என வினவினர் அதற்கு ஆம் அதை விடவும் மேலானது என்று கூறிவிட்டு ஒரே ஒரு மனிதரை தவிர தன் பொருளையும் உயிரையும் அல்லாவின் பாதையில் எடுத்துச் சென்று பின்னர் திரும்பி வராத மனிதரை தவிர என கூறினார்கள் நல்லமல் என்பது அனைத்து வகையான நல்லமல்களையும் குறிக்கும் நோன்பு தொழுகை ஹஜ் விக்கிர் தக்பீர் குர்வான் ஓதுவது தர்மம் செய்வது என அனைத்தையும் உள்ளடக்கி கொள்ளும் மேலும் இத்தினங்களில் விஷேடமாக எதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் பத்தாம் நாள் தவிர ஏனைய நாட்களில் நோன்பு நோட்பது நபி சொல்லாஹ் அலிவிசல்லம் அவர்களின் மனைவியரில் ஒருவர் கூறுகின்றார்கள் நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் துல் ஹஜ்ஜி மாதத்தின் ஒன்பது தினம் நோன்பு நோட்பவர்களாக இருந்தார்கள் குறிப்பாக அரபா தினம் நோன்பு நோட்பது இதில் சிறப்பு யாதனில் இரு வருட பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமைகிறது அதே போன்று ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவது இது இந்நாட்களில் நிறைவேற்றப்படும் மிகச்சிறந்த நட்காரியம் நபிசல்லாஹூ அலிவஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது மேலும் இத்தினங்களில் ஒலகையாவை நிறைவேற்ற வேண்டும் அவ்வாறு நிறைவேற்ற விரும்புபவர் துல் ஹஜ்ஜி மாதம் ஆரம்பத்திலிருந்து தன்னுடைய முடிகளையோ நகங்களையோ களையக்கூடாது